நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டங்களின் முன்னோடியான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களின் 65 ஆண்டு கால கனவு நிறைவேறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானியாறு கேரளா வழியாக பயணித்து மீண்டும் தமிழ்நாட்டின் அத்திக்கடவு பகுதியில் பில்லூர் அணை வழியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு வந்தடைகிறது. பின்னர் அங்கிருந்து 75 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காவிரி ஆற்றில் கலக்கிறது. 225 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பவானி ஆற்றில் ஆங்காங்கே வனப்பகுதியிலிருந்து வரும் சிற்றாறுகளும் இணைகின்றன. மழைக்காலங்களில் ஆற்றில் நீர் அதிகரித்து வீணாகிறது. இதனை தடுத்து குழாய் மூலம் தண்ணீரை கொண்டு சென்று நிலத்தடி நீரை செறிவூட்டுவதே இத்திட்டத்தின் நோக்கம். இத்திட்டத்திற்காக 1957 முதன் முதலில் அப்போதைய முதலமைச்சர் காமராஜரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் சுமார் 65 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த திட்டம் கைகூடியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வழியாக துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் பவானி ஆற்றின் குறுக்கே காலிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களின் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக பவானி, நல்லகவுண்டன் பாளையம், திருவாச்சி, போலநாயக்கன் பாளையம், எம்மாம்பூண்டி, அன்னூர் ஆகிய 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நீர்வள ஆதாரத்துறைக்கு சொந்தமான 32 ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 42 ஏரிகள், 971 குளம்குட்டைகள் என மொத்தம் 1045 நீர்நிலைகளில் நீர் நிரப்பப்படும். இதற்காக மொத்தம் 1064 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 6 கால்வாய்களுக்கு மேலேயும் நெடுஞ்சாலைக்கு கீழேயும் வலுவான சிமெண்ட் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் உபரிநீர் செல்லக்கூடிய 70 நாட்களில் வினாடிக்கு 250 கன அடி வீதம், சுமார் 1.50 TMC நீரேற்றம் செய்யப்பட்டு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட உள்ளது. இதற்காக பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியில் திருப்பனை, தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய், பிரதான நீரேற்ற நிலையம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளன. நீரேற்று நிலையத்தில் 33 கிலோ வால் திறனில் இயங்கக்கூடிய 8 டர்பைன் மின்மோட்டார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின்மோட்டாரும் 1.15 மெகாவாட் மின்சாரத்தை பயன்படுத்தி வினாடிக்கு 42 கன அடி தண்ணீரை உறிஞ்சி வெளியேற்றும் திறன் கொண்டவை. இத்திட்டத்தை நிறைவேற்ற 1998 134 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியபோது 1652 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பின்னர் 1756.88 கோடி ரூபாயை கடந்தது. இறுதியாக 1916 கோடி ரூபாயில் நிறைவடைந்துள்ளது.